श्री पराशक्ति विद्याला सीबीएसई क्लास सेवेंथ सब्जेक्ट मैथमेटिक्स वेलकम बैक स्टूडेंट्स टुडे वी आर गोइंग टू लर्न चैप्टर थ्री एक्सरसाइज 3.2 सीक्वेंसेस द रन्स स्कॉर्ड इन अ क्रिकेट मैच बाय 11 प्लेयर्स इज एस फॉलोस सो वी नो वेल अ क्रिकेट मैच इन अ क्रिकेट मैच हाउ मेनी प्लेयर्स प्लेड 11 प्लेयर्स ओके सो क्रिकेट मैच में मतलब ना 11 प्लेयर्स बिलाड़वांगा uh, அவங்களுடைய ரன்ஸை வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க ஓகே சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்ட்டி ஹண்ட்ரட் எயிட்டி டென் ஃபிஃப்டீன் எயிட் டென் ஃபிஃப்டீன் இதில் அந்த லெவன் பிளேயர்ஸோட ரன்ஸ் ஓகே வி ஃபைண்ட் அவுட் த மீன் மோட் அண்ட் மீடியன் ஆஃப் திஸ் டேட்டா இந்த டேட்டாவில் இருக்கிற மீன் மோட் அண்ட் மீடியனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகே ஆர் த த்ரீ சேம் ஸோ அந்த த்ரீ ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்லாம் மீன் மீடியன் மோடு இந்த த்ரீ ஆன்சரும் சேமா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் வீ ஃபைண்ட் அவுட் த மீன் ஓகே ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் த மீன் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் திஸ் த ஃபார்ம்லாம் ஸோ த கிவன் டேட்டா ஃபஸ்ட் யூ ரைட் த கிவன் டேட்டா ஓகே இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ரைட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் லெவன் பிளேயர்ஸோடைய ரன்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஸோ லெவன் பிளேயர்ஸோடைய ரன்ஸ் ஓகே Yeah, list out here. So first we find out mean mean equal to sum of all observation divided by number of observation Here the observation is runs. Okay. So sum of all runs divided by number of players. Okay, number of players. So in the numbers alone map. Okay, 6 plus 15 plus 120, 50 plus 180. Okay, divided by 11. So work out this one in a rough space, okay. ஸோ ஒரு ரஃப் ஸ்பேஸில் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் லெவன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் கேரி டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கேரி டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஸோ இந்த லெவன் ரேன்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் டிவைடட் பை லெவன் ஓகே டிவைடட் பை லெவன் ஸோ மறுபடியும் டிவைட் பண்ணுதோம் ஸோ லெவன் த்ரீஸாக 421, okay, 11, 3 is a 33, okay, 12 minus 3, 12 uh, are subtracted, so borrow, padamode. so 12, Inge 3, okay, so 12 minus 3, 9, and the next digit is 9, so 11, 9 is a 99, so the answer is, the quotient is the answer, so 39 is the answer, so 429 11 are divide. number we get the answer 39.

அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசென்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட் பண்ணுறது ஈஸி ஓகே ஸோ அரேஞ்ச் த கிவன் டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர் வி கெட் ஸோ அந்த லெவன் பிளேயர்ஸோட நம்பர்ஸ் அந்த ரன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகே ஸோ த ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் இஸ் சிக்ஸ் ஓகே ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் சிக்ஸ் ஓகே சிக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எயிட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டென் ஓகே சிக்ஸ் எயிட் டென் டென் ஹாஸ் டூ டைம்ஸ் ஓகே டென் வந்து டூ டைம்ஸ் இருக்குது அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் டென்க்கு அப்புறமா உள்ள ஸ்மாலஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீன் த்ரீ டைம்ஸ் ஓகே ஃபிஃப்டீன் வந்து ஹோ மெனி டைம்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்டி ஓகே ஃபிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எயிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இதை ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசெண்டிங் ஆரன் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம் ஓகே அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த மீடியன் அவுட் பண்ணால் என்னது அது மிடில் வேல்யூ அந்த சென்டர் நம்பர் தான் மீடியன் ஸோ அதுக்கு நம்ம அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும் அதனால் அந்த மோடுக்குமே நம்ம அதை கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம் சேம் வேல்யூவை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது டேட்டா எப்படி இருக்குது சிக்ஸ் எயிட் டூ டைம்ஸ் டென் அண்ட் த்ரீ டைம்ஸ் ஃபிஃப்டீன் அந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டி எயிட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நீங்கள் அரேஞ்ச் பண்ணோன்னே கவுண்ட் பண்ணும் ஹவு மெனி பிளேயர்ஸ் லெவன் பிளேயர்ஸஸ் ஸோ லெவன் பிளேயர்ஸோட ரன்ஸ் தான் அது ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க லெவன் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஸோ ஓகே லெவன் கவுண்டிங்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஸோ ஒரு ஃபஸ்ட் வீ நெக்ஸ்ட் வீக் ஃபைண்ட் அவுட் தான் மோடு ஓகே ஸோ மோட்னா என்னது நம்பர் ஹாஸ் அ கர்ட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எந்த நம்பர் அந்த டேட்டாவில் அதிக டைமில் வந்திருக்கோ அந்த நம்பர் தான் மோடு ஸோ இதில் எந்த நம்பர் அதிக டைம் வந்திருக்குன்னா ஃபிஃப்டீன் ஓகே

நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹியர் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு இந்த கிவன் டேட்டாவில் லெவன் நம்பர்ஸ் ஓகே அப்படி தானே இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் லெவன் நம்பர்ஸ் இருக்கு ஸோ தான் இங்கே என்ன டினோட் பண்ணோம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை எப்படி நோட் பண்ணுதோம் அப்படின்னா என் அப்படிங்கிறது ஓகே ஸோ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கு லெவன் நம்பர்ஸ் ஸோ லெவன்கிறது ஆட் நம்பர் ஓகே லெவன்கிறது என்ன நம்பர் ஆட் நம்பர் லெவன் இந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஆடில் இருந்தால் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இதுதான் அதோடைய ஃபார்முலா ஓகே என் பிளஸ் ஒன் பை டூ கூட ஆட் பண்ணி பண்ணி டிவைட் வர தான் அது என்ன நம்பர் வருதோ அந்த தான் மீடியனுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னா உங்களால் இப்போ இங்கே நம்பர்ஸ் இருக்கு லெவன் நம்பர்ஸ் நம்பர்ஸை நீங்கள் வந்து ஹாஃபாக என்ன வரும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஓகே அப்போ சிக்ஸ்த் டேம் தான் மீடியன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் மீடியன் உங்களை அப்போது இங்கே வந்து ஃபைவ் அப்சர்வேஷன் இருக்கணும் ஆஃப்டர் த நம்பரும் ஃபைவ் அப்சர்வேஷன் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஹியர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த அப்சர்வேஷன் லெஃப்ட்லேயும் இருக்கணும் ஹாஃப் ஆஃப் த அப்சர்வேஷன் ரைட்லையும் இருக்கணும் ஸோ அந்த சென்டராக இருக்கிற நம்பர் தான் மீடியன் உங்களுக்கு அதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சால் யூ ஃபைண்ட் அவுட் ஓகே ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணணும் இப்படிதான் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டூ வேஸ் இருக்கு ஒன்று இந்த சென்டர் வேல்யூவை உங்களுக்கு ஹாஃப் த த அப்சர்வேஷன் ரைட்லேயும் இருந்து சென்டரா இருக்கிற என்ன நம்பரோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணும் ஃபார்மில் என்னது என் ப்ளஸ் ஒன் பை டூ டேர்ம் ஓகே என்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹியர் ஹவு மெனி நம்பர்ஸ் லெவன் நம்பர் ஸோ லெவன் ப்ளஸ் ஒன் பை டூ லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல் டுவெல் பை டூ ஸோ டுவெல்ல டூவால டிவைட் பண்ணின வரும் சிக்ஸ் ஓகே சிக்ஸ்த் டேர்ம் இஸ் தான் ஆன்சர் ஸோ சிக்ஸ்த் டேர்ம்க்கு ஒரு நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஒன் சிக்ஸ் வந்து ஆன்சர் கிடையாது சிக்ஸ்த் டேர்ம் தான் ஆன்சர் ஓகே மீடியன் வந்து சிக்ஸ்த் டேர்ம் ஸோ ஹவு மெனி டேர்ம்ஸ் லெவன் டேர்ம்ஸில் சிக்ஸ்த் டர்ம் என்னன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ சிக்ஸ்த் டேர்மை நம்ம ரவுண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் தட் மீன்ஸ் ஃபிஃப்டீன் இஸ் த ஆன்சர் புரியுதா மீடியனுக்கு ஒன்று ஸ்பிளிட் பண்ணிக்கிடணும் ஹாஃப் அப்சர்வேஷனுங்க ஹாஃப் அப்சர்வேஷனுங்க ஸோ அந்த சென்டராக இருக்கிற நம்பர் அந்த மிடில் வேல்யூ தான் மீடியன் உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும் ஃபார்ம்லங்கிறது என்கிறது என்னது இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை தான் என்னை டினோட் பண்ணுதோம் ஸோ தட் இஸ் அ லெவன் லெவன் இஸ் அ ஆட் ஸோ ஆடாக இருந்தால் மீடியனுக்கு இந்த ஃபார்மில் தான் ஈவனாக இருந்தால் வேறு ஃபார்மில் அதை நீங்கள் ஹையர் கிளாஸில் போய் ஸ்டடி பண்ணுவீங்க ஓகே ஸோ உங்களுடைய சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் ஆட் ஆட் தான் வருது ஸோ யூ ஃபாலோ திஸ் ஃபார்முலா ஒன்லி ஓகே என் ப்ளஸ் ஒன் பை டூ தம் ஸோ என் என்கிறது லெவன் லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல் டுவெல் பை டூ டிவைடட் பை டூ என்ன வரும் சிக்ஸ்த்து டர்ம் ஓகே ஸோ சிக்ஸ்த் டேர்ம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மீடியன் ஓகே ஸ்டூடெண்ட் ஸோ த செகண்ட் கொஸ்டின் இஸ் வாட் ஆர் த த்ரீ சேம் இந்த மீன் மீடியன் மோடு இந்த த்ரீ ஆன்சரும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மீன் ஆன்சர் இஸ் தேர்ட்டி நைன் மோடு ஆன்சர் இஸ் ஃபிஃப்டீன் அண்ட் மீடியன் ஆன்சர் இஸ் ஃபிஃப்டீன் ஸோ நான் அந்த ஒரு நோட்லேயே கொடுத்துருக்கேன் மோடும் மீடிய மீடியனும் சிமே சேமாக இருக்கும் சம்டைம்ஸ் சேமாக இல்லாதையும் வரும் ஓகே வி மே நாட் கெட் த சேம் வேல்யூ மோட் அண்ட் மீடிய மோட் அண்ட் மீடியன் அப்படின்ட்டு ஸோ அநேகமாக இந்த மோ மோடும் மீடியனும் சேமாக ஆன்சர் தான் வரும் சம்டைம்ஸ் வேறு ஆன்சரும் வரும் ஓகே ஸோ இந்த மீன்கு ஆன்சர்ன்றது தேர்ட்டி நைன் மோடு ஃபிஃப்டீன் மீடியன் ஃபிஃப்டீன் இஸ் த சேம் நோ ஓகே

ஃபிஃப்டி தேர்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ அகைன் ஃபார்ட்டி த்ரீ ஓகே ஸோ அதனால் அதை கீழே டவுன்ல எடுக்கேன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் தெக்ஸ்ட் ஒன் ஃபார்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள வெயிட் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் ஓகே அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் தி மோட் அண்ட் மீடியன் ஆஃப் திஸ் டேட்டா ஸோ இந்த கொஸ்டினில் மோடும் மீடியனும் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஓகே த செகண்ட் கொஸ்டின்

ஸோ சொல்யூஷன் கிவன் டேட்டா ரைட்டாக கிவன் டேட்டா ஃபஸ்ட் ஓகே தேர்ட்டி எய்ட் ஃபார்ட்டி டூ அந்த ஃபிஃப்டின் ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டை ரைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் மோடு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டாவை அசென்டிங் ஆர்டர்லேயோ டிசென்டிங் ஆர்டர்லேயோ அரேஞ்ச் பண்ணும் ஸோ வி வெரி ஈஸி வி அரேஞ்ச் த டேட்டா இன் அசென்டிங் ஆர்டர் ஓகே ஸோ அரேஞ்ச் இன் அசென்டிங் ஆர்டர் வி கெட் ஸோ அந்த டேட்டாவை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் த ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்டஸ்ட் தேர்ட்டி டூ த நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கெஸ்ட் நம்பருக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க ஓகே சார் நீங்கள் உடனே என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர் டூ பிக்கஸ்ட் நம்பரை அரேஞ்ச் பண்ணணும் ஸோ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் அண்ட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஹியர் ஹவு மெனி டைம்ஸ் இன் தேர்ட்டி எயிட் த்ரீ டைம்ஸ் ஓகே ஸோ ரைட் த்ரீ த்ரீ டைம்ஸ் நீங்களும் அந்த தேர்ட்டி எய்ட்டை த்ரீ டைம்ஸ் ரைட் பண்ணும் ஸோ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஸோ தர் இஸ் நோ தேர்ட்டி நைன் த நெக்ஸ்ட் நம்பர் இஸ் ஸோ ஃபார்ட்டி Then uh, 40 the next number and uh, 41. There is no uh, 41. So the next number 42. The next one 43. So how many times a 43? 1, 2, 3. So 3 times 43. Okay. Write there 3 times uh, for, uh, for, in 43. 43, 43, 43. The next one is a 44. There is no 44. The next number 45. Uh, there is no 46. The next one is a 47. Okay.

நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டின் நம்பர்ஸையும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ அந்த மோடக்கும் மீடியனும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு அந்த டேட்டாவை அசென்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஓகே அரேஞ்ச் பண்ண அப்புறமா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் லிசன் இங்கே தேர்ட்டி எயிட்ங்கிறது த்ரீ டைம்ஸ் எந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் மோடு ஃபைண்ட் அவுட் பண்ணது இன் விச் நம்பர் ஹாஸ் அக்கேர்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தேட் த நம்பர் இஸ் த மோட் ஓகே எந்த நம்பர்

mode equal to 38 and 43. 38 உம் 3 times தான் இருக்கு, 43 உம் 3 times தான் இருக்கு. So, mode வந்து என்னது answer, 38 and 43. Next, we find out the median. Median find out பண்ணும் first, n என்னது அப்படிங்கிரதா find out பண்ணும். n means what? Number of observation. n means number of observation. n denotes number of observation. Here, uh, how many numbers in the data? 15 students wait. So,

கிளாஸஸில் ஹையர் கிளாஸஸில் பார்ப்பீங்க ஸோ ஹியர் என் இஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை டூ டேர்ம் ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டிவைடட் பை டூ வி கெட் எயிட் ஓகே சிக்ஸ்டீனை டூவால் டிவைட் பண்ண என்ன வரும் எய்த் டேர்ம் ஸோ இந்த நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்க டேட்டாவில் எயித்து டேர்ம் தான் மீடியன் ஓகே அரேஞ்ச் பண்ணியிருக்க டேட்டாவில் எயித்து டேர்ம் தான் மீடியன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே எயிட் இஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி தான் எயித் டேர்ம் ஸோ த மீடியன் இஸ் ஃபார்ட்டி த மீடியன் இஸ் ஃபார்ட்டி மோடு என்ன வந்துருக்கு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ மீடியனும் மோடும் சேம் ஆன்சர் தான் வரணும்னு நீடெட் கிடையாது ஓகே அது டிஃப்ரெண்ட் வேல்யூ கூட சம்டைம்ஸ் வரும் ஸோ மோடு ஆன்சர் என்னது தேர்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ மீடியன் ஃபார்ட்டி ஸோ இல்லை உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் டிஃபிகல்ட்டாக இருந்தேன்னா இந்த ஃபிஃப்டின் நம்பர்ஸில் ஹாஃப் அப்சர்வேஷன் ஹாஃப் அப்சர்வேஷனாக பிரிச்சுட்டு மிடில் சென்டர் நம்பர் தான் இருக்கும் ஸோ இப்போ ஃபிஃப்டினை நீங்கள் ஹாஃபாக பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 7.5, பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸோ செவன் டேர்ம்ஸ் வந்து லெஃப்டில் இருக்கணும் 7 terms ரைட்டில் இருக்கணும் அப்போ சென்டரில் இருக்கிற எயித்து டேர்ம் தான் அதோடைய ஆன்சராக இருக்கும் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 செவன் இருக்கா இதுக்கு ஆஃப்டர் நம்பர்ஸ்லேயும் பாருங்கள் செவன் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ இதை மாதிரி கரெக்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சென்டர் நம்பர் உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னா டைரக்டா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே ஃபார்ட்டி இஸ் த மீடியன் ஓகே ஸோ த செகண்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த இஸ் தர் மோர் தென் ஒன் மோடு இந்த சம்ல வந்து மோர் தென் ஒன் மோடு இருக்கான்னு கேட்டுக்காங்க எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மோடுங்கிறது என்னது தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ டூ மோடு கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு மோடுக்கு மேலே ஆன்சர் வந்திருக்கு ஸோ எஸ் த கிவன் மோடு ஹாஸ் டூ மோட்ஸ் த கிவன் டேட்டில் வந்து நம்மளுக்கு எத்தனை மோடு கிடைச்சிருக்கு டூ மோட்ஸ் தட் இஸ் தேர்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஓகே அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் செல் வெதர் த ஸ்டேட்மெண்ட் இஸ்ரூ ஆர்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகே ஸோ த மோடு நம்பர்ஸ் இன் ஏ டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மே வச்சுக்கலாம் இந்த சம்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஸோ இதில் வந்து மோடு வந்து இங்கே இந்த கிவன் டேட்டால ஒன் ஆஃப் த நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்காங்க ஓகே கிவன் டேட்டால மோடு வந்து ஆன்சர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எந்த நம்பர் இதில் வந்து அதிக டைம் வந்திருக்கோ அந்த நம்பர் தான் மோடு அப்போ இந்த தானே அந்த நம்பர் இருக்கு ஓகே ஸோ அப்போ இட் இஸ் அ ட்ரூ புரியுதா மோடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த டேட்டால இந்த கிவன் டேட்டால எந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கோ அந்த நம்பர் தான் மோடு அப்போ இந்த டேட்டாவில் இருக்க நம்பர் தானே இந்த டேட்டால இருக்க ஏதோ ஒரு நம்பர் தான் மோடாக ஆன்சர் வருது அப்போது த மோட் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் டேட்டா இஸ் அ ட்ரூ ஓகே அண்ட் மீன் இஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் டேட்டா த செகண்ட் ஒன் த மீன் இஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் எ டேட்டா அப்படி கேட்டிருக்காங்க ஸோ மீன்கிறது இந்த டேட்டாவில் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த நம்பராக இருக்குமாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் சம் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ செகண்ட் சம்மில் மோடு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் தான் மோடு அப்போ ஃபிஃப்டின்கிற நம்பர் இந்த டேட்டாவில் இருக்கும் ஒன் ஆஃப் த நம்பராக இருக்கும் ஸோ தான் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூன்னு சொன்னோம் ஓகே செகண்ட் ஒனில் மீன் இஸ் ஒன் ஆஃப் த டே ஒன் ஆஃப் த டேட்டா ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன்னிய டேட்டா இந்த டேட்டாவில் ஒன் ஆஃப் த நம்பர்ஸாக மீன் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க இருக்குமா ஆன்சர் என்ன வந்துச்சு மீனுக்கு தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் இந்த கிவன் டேட்டாலாம் இருக்கா நோ ஸோ மீன் வந்து அங்கே இருக்க எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அங்கே இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்பர் இருக்கோ எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணும் ஸோ அதோட ஆன்சரும் இந்த கிவன் டேட்டாவில் அந்த நம்பர் வந்து அதில் இருக்காது ஓகே புரியுதா உங்களுக்கு ஆன்சர் தேர்ட்டி நைன் வந்துருக்கு மீன் வந்து இந்த தேர்ட்டி நைன் இந்த கிவன் டேட்டாவில் இருக்கா நோ ஸோ மீன் வந்து அந்த ஒன் அந்த டேட்டாவில் இருக்கிற ஒரு நம்பராக இருக்காது புரியுதா ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் புரியுதாமா அந்த டேட்டாவில் மீன்கிற நம் மீனுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம்ளா அது வந்து அந்த டேட்டா இருக்கும்ல டேட்டா மீன்ஸ் அதில் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா அந்த நம்பர்ஸில் ஒன் ஆஃப் த நம்பராக அதில் இருக்கிற ஒரு நம்பராக அது இருக்காது ஓகே மோடு இருக்கும் மீடியனும் இருக்கும் மீடியனுமே இருக்கும் ஓகே ஸோ த மீடியன் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் டேட்டா எஸ் ட்ரூ பிகாஸ் இப்போ நம்ம மீடியன் என்ன ஃபவுன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி ஃபார்ட்டிங்கிற நம்பர் இந்த கிவன் டேட்டாவில் இருக்கா இல்லையா எஸ் ஹியர் ஓகே ஃபார்ட்டிங்கிற நம்பர் இந்த கிவன் டேட்டாவில் இருக்குது ஸோ மீடியன் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த நம்பர் இன்ஏ ட்ரெயின் டேட்டா ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ ஓகே த ஃபோர்த் ஒன் த டேட்டா சிக்ஸ் ஃபோர் த்ரீ எயிட் நைன் டுவெல் தேர்ட்டீன் நைன் ஹாஸ் மீன் நைன் ஓகே ஸோ இந்த டேட்டாவில் டேட்டாவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர்

ஸோ so 8 டிவைட் divide சிக்ஸ்டி ஃபோரை எயிட்டால் டிவைட் பண்ணா, we get the ஆன்சர் எயிட் ஓகே பட் த ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மீனோட ஆன்சர் 9 கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஓகே ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் புரியுதா இதை நீங்கள் the மீன் find அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் எயிட் தான் வருது பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நைன் தான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ this ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ் ஓகே ஸோ dear students today's homework page number 68 exercise 3.2 the first one and the fourth one okay do your homework properly thank you